இன்றைய தினம் சக்தி கொடு என்பது பொதுவான தலைப்பு. இந்த தலைப்பை எங்கே இருந்து எடுத்தார்கள் என்று பார்க்கிறேன். சக்தி கொடு என்று கேட்டது யார் என்றால் மகாகவி பாரதி. சக்திக்கே தன்னுடைய அத்தனை விண்ணப்பத்தையும் வைத்தவன் பாரதி. அந்த பாரதியார் மகாசக்திக்கு விண்ணப்பம் விடுக்கின்றார். அதிலே சக்தினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் உங்களை சொல்ல முடியுமா சக்தினா என்ன, மன வலிமைனா என்ன, ரெண்டும் வேற வேறையா? சக்தி என்பது என்ன, மன வலிமை என்பது என்ன? இன்றைக்கு அதாவது 9 நாளும் 9 தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆரோக்கியம் பெற சக்தி கொடு, அருளை பெற சக்தி கொடு, நல்ல பண்பை பெற சக்தி கொடு, உலக அமைதி பெற சக்தி கொடு. அதில் இன்றைக்கு வந்திருக்க கூடியது மன வலிமை பெற சக்தி கொடு. சக்தி என்றால் என்ன, சக்தி என்பது யார்? நம்ம வீட்லயே சொல்லிருப்போங்க, வீட்டுல கணவன் மனைவி சண்டை நடக்காத வீடே கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். யாராவது ஒரு வீட்டுல நல்ல சண்டை நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திடுவாங்க. என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இன்னொரு சண்டை நடக்கும், அதை பாக்குறதுக்காக இவங்க சண்டையை நிறுத்திடுவாங்க. அப்ப சக்தி சிவன் இரண்டும் இணைந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் வீட்டுல மதுரையா சிதம்பரமான்னு கேட்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மதுரைன்னு சொன்னா சக்தியினுடைய ஆட்சி, சிதம்பரம்னு சொன்னா அங்க ஆண்மகனோட ஆட்சி. அப்ப சக்தி இல்லைன்னா எப்படி இருக்கணும், சக்தி இல்லைன்னா சிவனேன்னு கடை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப சக்திக்கு எவ்வளவு பெரிய உன்னதமான உயர்ந்த இடத்தை நம்முடைய பண்டைய பாரதம் கொடுத்திருக்கிறது. இந்த பூமியையும் இந்த பூமியிலே ஓடுகின்ற நதிகளையும் நாம் வணங்குகின்ற தெய்வங்களையும் பெண்களாக உருவகைப்படுத்தி நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பூமியை நாம் பாரத மாதா என்று சொல்லுகிறோம், புண்ணிய பூமி என்று சொல்லுகிறோம். நாம் குடிக்கும் நீரை காவேரி, கங்கா, கோதாவரி என்று பெண்கள், யமுனை, சரஸ்வதி என்று பெண்கள் பெயரிலேயே ஒட்டி கொண்டிருக்கிறோம். நாம் படிக்கக்கூடிய இடம் நமக்கு அதிர்ஷ்ட தேவதை, நமக்கு பராக்கிரமத்தை அளிக்கக்கூடியவள் என்று பார்வதி, இலக்குமி, சரஸ்வதி என்று நாம் வைத்திருக்கிறோம். நவராத்திரி கொலுவில் பார்த்துருப்பீங்க, இங்க கூட வச்சிருக்காங்க. நவராத்திரி கொலுவில் அஷ்டலக்ஷ்மிகளை வைத்திருக்கிறார்கள். அஷ்டலக்ஷ்மிகள் எதற்காக, 8 லட்சுமிகளும் வாழ்க்கையில் நமக்கு தேவைதானே. தைரியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தான்யலட்சுமி, சந்தானலட்சுமி, பாக்யலட்சுமி, தனலட்சுமி, எல்லா லட்சுமிகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவர்கள். ஆனால் இந்த லட்சுமிகளை எல்லாம் நாம் நம்மிடத்தே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எது வேண்டும், வாழ்க்கையிலே சக்தி வேண்டும். அந்த சக்தி வேண்டும் என்றால் நமக்கு உள்ளபடியே என்ன வேண்டும், உள்ளத்திலே வலிமை வேண்டும். மன வலிமை நமக்கு நிச்சயமாக தேவை. சக்தி என்றால் என்ன, பாரதியார்ட்ட ஒருத்தர் கேக்குறாங்க, சக்தினா என்ன பாரதியே, நீ இத்தனை பாட்டு பாடியிருக்க, கண்ணன் மேல பாடியிருக்க, முருகப்பெருமான் மேல பாடியிருக்க, விநாயகர் மேல பாடியிருக்க, பச்சை வண்ணன் பாதத்தானை திண்ணம் காணீர், பச்சை வண்ணன் பாதத்தானை திண்ணம், விடுதலை திண்ணம் என்று கண்ணனை பற்றி பாரதி பாடியிருக்கிறான். பராசக்திக்கு விண்ணப்பம் என்று பாடியிருக்கிறான். சக்தி என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். சக்தி என்பதற்கு பாரதி விளக்கம் சொல்லுகிறான். சக்தி என்றால் எது தெரியுமா, துன்பம் இல்லாத நிலையே சக்தி. யாராவது ஒருத்தர் இங்க அதுக்கு கை தூக்க முடியுமா? யார் வாழ்க்கையிலேயாவது துன்பம் இல்லாம இருக்கா? வெரி குட். முதல்ல ஒரு அம்மா கை தூக்கிட்டாங்க, பலத்த கைதட்டல் கொடுங்க, எல்லாரும் பலமா கை தட்டலாம். ஏங்க இங்க என்ன, போலீஸ்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, காவலுடைய அணிந்திருக்காரு, அவரை பார்த்து பயப்படாதீங்க. காவல்துறை உங்கள் நண்பன், அவர் நம்முடைய நண்பன், ஏன் கை தட்டுறதுக்கு பயப்படுறீங்க? கை தட்டிய பிறகு அங்க இன்னொருத்தர் துணிச்சலா, ஒரு ஆண்மகன் வந்து எனக்கு வாழ்க்கையில துன்பமே இல்லைன்ட்டாரு. நிஜமாவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆள, அதனாலதான் அவருக்கு நிம்மதியா இருக்காரு. மன வலிமை கொடுன, அதாவது துன்பம் இல்லாத நிலையே சக்தின்னு சொன்ன அவர் தைரியமா கை தூக்கினாரு. என்னன்னு பார்த்தா திருமணமே ஆகல. ஏன் தெரியுமா, அதாவது மனிதன் பிறக்கும் பொழுது தனியாக பிறக்கிறான், சுதந்திரமாக பிறக்கிறான், பிறந்த பிறகு பல நிலைகளில் கட்டப்படுகிறான் என்று எமர்சன் அறிஞர் சொல்கிறார். நம்முடைய பாசம் என்ற ஒரு வலை, பந்தம், சொந்தம், நட்பு, உறவு என்று பல நிலைகளில் நாம் பின்னி கிடக்கின்றோம். அதனால்தான் கவியரசு கண்ணதாசன் அழகா சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு, தன்னந்தனியே இருந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா,
இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா. ஆசை பாசம் காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. அழுதான், அலைந்தான், துடித்தான், தவித்தான், யாருக்கும் லாபம் இல்லை. படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, பழைய பாட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அருமையான பாட்டு. நீங்க அப்பப்ப கை தட்டணும்னு நினைச்சா நல்லா தட்டுங்கம்மா, கவலைப்படாதீங்க. தட்டிய பிறகு கைகள் உங்களிடம் பத்திரமாக இருக்கும். அப்ப சக்தினா என்ன? துன்பமில்லாத நிலையே சக்தி. பாரதி சொல்ற முதல் அடி இதுதான். சக்தி என்பது வலிமை மட்டுமல்ல, சக்தி என்பது உடல் உறுதி மட்டுமல்ல, சக்தி என்பது மன ரீதியான ஒரு பண்பு. துன்பம் இல்லாத நிலையே சக்தி. தூக்கம் இல்லா கண் விழிப்பே சக்தி. எவன் ஒருவன் தூங்காமல், அதுக்குன்னு 24 மணி நேரம் தூங்காம இருக்க கூடாது. அப்புறம் நம்ம கேஎம்சியில தான் அட்மிட் பண்ணோம், அதை சொல்லவில்லை. துன்பம் இல்லாத நிலையே சக்தி. தூக்கம் இல்லா கண் விழிப்பே சக்தி. எதற்கு விழித்திருக்க வேண்டும்? நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு விழிப்புடன் இருக்க வேண்டும். அடுத்ததா சொல்றார், அன்பு கனிந்த கனிவே சக்தி. அன்பு என்பதுதான் சக்தி. யாராவது இருக்கோமா அன்பு செலுத்துகிறோமா? சொந்த அண்ணன் தங்ககிட்டயே அன்பு செலுத்துறது இல்லீங்களே. பாரதியார் சொல்லுகிறார், சொந்த சகோதரன் சாக கண்டும் சிந்தை இறங்காரடி, கிளியே செம்மை மறந்தாரடின்னு. யாருமே செய்வதில்லை, உள்ளுக்குள்ளேயே கணக்கு பாக்குறோம். அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தா கூட ஏன் போன் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேக்குறோம். இதுவா அன்பு? அன்பு கனிந்த கனிவே சக்தி. ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. எந்த கண்டத்தில், எந்த ஊரில், எந்த நாட்டில் ஆண் ஆணாக இருக்கிறானோ, பெண் பெண்ணாக இருக்கிறாளோ, அங்கு மட்டும்தான் தர்மம் தழைக்கும். அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, ஆண் என்பவன் குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டும், பெண்ணையும் பேணி பாதுகாக்க வேண்டும். பெண் என்பவள் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், குழந்தைகளை வளர்க்க வேண்டும், கல்வி கற்பிக்க வேண்டும், மனை அறங்களை வளர்க்க வேண்டும். அப்ப நீ ஏன் வந்து இந்த மேடையில உட்காந்து பேசுறன்னு நீங்க கேட்கலாம். புரியுதா? உங்க மன விவேக் சொல்ற மாதிரி உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. எதற்காக உட்கார்ந்து பேசுகிறோம்? ஆண் தன்னுடைய கடமையை தவற விட்டான், பெண் தன்னுடைய நிலையிலிருந்து பிறழ்ந்து போகிறாள். இதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தில் சக்தி என்றால் என்ன, மன வலிமை என்றால் என்ன, உண்மையான அன்பு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, வாழ்க்கையின் பொருள் என்ன? பொருளற்ற வாழ்க்கை வாழ முடியாது. நான் சொல்றது இந்த பொருள், வாழ்க்கையில் பொருள் இல்லாமலும் வாழ முடியாது. நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் பொருள் தேவை, நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலும் பொருள் தேவை. வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி. உன்னத நெறியை நமக்கு காட்டுவதுதான் சக்தி. மன வலிமை கொடு என்று கொடுத்திருக்கிறார்கள். மன வலிமை பெறுவதற்கு சக்தி கொடு. மன வலிமை என்றால் என்ன யோசித்து பார்க்க வேண்டும். எதற்கு மன வலிமை வேண்டும்? எதற்கு மன வலிமை வேண்டும்? சும்மா போய் கடையில கத்திரிக்காய் குத்துறங்கா வாங்குறதுக்கு மன வலிமை தேவையில்லை. அது கையில ஒரு துணிப்பை இருந்தா போதும். ஏன்னா இப்ப வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டோம், துணிப்பையும் கையில காசு இருந்தா போய் வாங்கிட்டு வரப்போறோம். ஆனால் எதற்கு மன வலிமை வேண்டும்? நம்முடைய வறுமையை கண்டு நாம் அஞ்சாமல் இருக்க வேண்டும், அதற்கு மன வலிமை வேண்டும். வறுமை வந்து விட்டதே என்று கலக்கம் கொள்ளக்கூடாது. போராட்டம் வாழ்க்கையில் இருக்கிறதே என்பதற்காக கலங்க கூடாது. அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டுமா? கலங்க கூடாது, மன வலிமை வேண்டும். துன்பத்திலே நமக்கு தொடர்ச்சியாக சந்திக்கிறோமா? கலங்க கூடாது. துன்பமும் வரும், இன்பமும் வரும். வாழ்க்கை என்பது இரண்டும் கலந்தது. இரவு பகல், இன்ப துன்பம், பகை உறவு என்று இரண்டு இரண்டு எதிர்ப்பதங்கள் இணைந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் நம்முடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு சக்தி வேண்டும். அந்த சக்தியை பெறுவதற்கு வலிமை வேண்டும், வல்லமை வேண்டும். வலிமை என்பது என்ன? திட்பம். திட்பம் என்று சொல்லுகிறோம், திண்மை என்று சொல்லுகின்றோம், நம்முடைய உள்ள உறுதி என்று சொல்லுகிறோம். இதுதான் மன வலிமை. மன வலிமைனா என்னன்னு சொல்லணும் இல்லையா? உள்ள உறுதி. உள்ள உறுதினா என்ன? மகாத்மா காந்தி, நாளைக்கு மறுநாள் நம்ம வந்து மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், முன்னால உட்கார்ந்துருக்க அந்த குழந்தை கூட தெரியும். மகாத்மா காந்திக்கு
அவர் ஸ்கூல் படிக்கும் போது என்ன நடந்தது உனக்கு தெரியும் இல்லையாப்பா. ஸ்கூல் நடக்கும் பொழுது மேல வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி வந்துடுறாரு, எல்லாருக்கும் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. கெட்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் எழுத சொல்றாங்க, KETTLE வரணும், KETLE எழுதிடுறாரு. அந்த வகுப்புல எல்லா மாணவர்களும் கரெக்டா எழுதிட்டாங்க, காந்தி மட்டும் தவறா எழுதுகிறார். அப்ப வகுப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து என்ன சொல்றார், பக்கத்துல வந்து நின்று கொண்டு, இல்ல இல்ல மாத்தி எழுது, இன்னொரு டீ போடு, இன்னொரு டீ போடு. செய்யவே இல்லை. சொன்னவர் யார், ஆசிரியர் மகாத்மா காந்தி, சின்ன குழந்தை, ஸ்கூல் படிக்கிற பையன். ஆனால் தனக்கு சொன்னது கட்டளையிட்டது யார், ஆசிரியர். ஆசிரியரே சொன்னாலும் கூட தவறு என்று சொன்னால் தவறுதான் என்பதற்கு துணிந்து நின்றாரே, அதுதான் மன வலிமை, அதுதான் துணிவு, துணிந்த துணிவு, மன வலிமை. ஏன் தெரியுமா, நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில போயிட்டே இருக்கும், பொய் என்பது தொடர்கதையாக மாறிவிடும். அதனால்தான் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரே ஒரு தடவை உண்மையை சொல்லிட்டு அதோட மறந்துடு, பொய் சொன்னா நீ நினைவு வச்சுக்கணும், யார்கிட்ட அதை எப்படி சொன்னோம் நினைவு வச்சுக்கணும், தேவையே இல்லை. அப்ப ஆசிரியரே தன்னை அதட்டினாலும், ஆசிரியரே மாற்றி எழுது என்று சொன்னாலும் கூட, இல்லை உண்மை இதுதான், நான் பொய் சொல்ல மாட்டேன், காப்பி அடிக்க மாட்டேன், திருட்டுத்தனம் பண்ண மாட்டேன் என்று சொன்னார் அல்லவா, அதனால்தான் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்த மகாத்மா காந்திக்கு ஹரிச்சந்திர நாடகம் பிடித்தது. காரணம், உண்மையோட இருக்கிறது நிறைய பேரால முடியாதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையா இருந்து பாரு, வீட்டுக்குள்ள அப்பா இருப்பாரு, யாத்தையோ கடன் வாங்கியிருப்பாரு, புள்ள வெளியில விளையாடிட்டு இருப்பான், அங்கேருந்து வருவான், கடன் கொடுத்தவன் கடன் வாங்க வருவான். பல பேர் என்ன பண்றாங்க, ஒரு கார்டு, முன்னெல்லாம் அந்த 15 பைசா போஸ்ட் கார்டு இருந்ததுங்க, இப்ப நம்ம வந்து கம்யூனிகேஷன்ல எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், சோசியல் மீடியான்னு ஒரு மொபைல எல்லாரும் 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மஞ்சள் கார்டுல ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் கடன் கொடுத்தாராம், அதுக்கு கடன் வாங்கினவனுக்கு இவருக்கு தபால் எழுதுறாரு, நன்றி மறப்பது நன்றன்று. உடனே இந்த கடன் வாங்கினவன் என்ன எழுதுறான், இன்னொரு போஸ்ட் கார்டு வாங்கி, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எப்படி இருக்கு பாருங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நாசுக்கா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனால் இப்ப அந்த கார்டெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, நம்முடைய சோசியல் மீடியா வந்தாச்சு. ஆனால் மகாத்மா காந்தி காலத்துல எதுவுமே கிடையாது. இப்ப அவருடைய, நம்முடைய நாளை மறுநாள் கொண்டாட இருக்கிறோம், அவருடைய தத்துவங்களை எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் நாம் சிறுவயது முதற்கொண்டு நாம் உண்மையை பேச பழக வேண்டும், அதுக்கு நமக்கு மன வலிமை வேண்டும். வாசல்ல புள்ள விளையாடிட்டு இருக்கான், கடன் கொடுத்தவர் வராரு, உள்ள ஓடி வரான், அப்பா அப்பா அப்பா, அந்த அங்கிள் வரா இருப்பான்றான், நான் வீட்டுல இல்லைன்னு சொல்றா, போடா கதவு மூடுறான்றோம் சொல்றான்ல. அப்புறமா வளர்ந்த பிறகு பையன் நம்ம கிட்ட பொய் சொல்றான்னா, அவனுக்கு பொய்ய விதைத்தது யார், பொய்யை சொல்லி கொடுத்தது யார், தவறு செய்ய சொல்லி கொடுத்தது யார். அம்மா காய்கறி வாங்கிட்டு சொல்றாங்க, அம்மா போமா போக முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே அம்மா என்ன சொல்றாங்க, டேய் டேய் 100 ரூபா வச்சிருக்கேன்டா, 80 ரூபா ஆகும், மீதி 20 ரூபா நீ எடுத்துக்கோ. லஞ்சம் கொடுக்க பழக்கிறது யாரு, வீடு, தாய்மார். லஞ்சம் கொடுக்க பழகணும், அவன் அப்புறம் ஆபீஸ்ல போய் வாங்குறான், அப்புறம் லஞ்ச ஒழிப்பு துறை ஒண்ணு வைக்கிறோம், எதற்காக, தேவையே இல்லையே. ஆனால் இந்த நல்ல குணங்களை எல்லாம், பண்புகளை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால், கற்க வேண்டும் என்றால், கற்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு மன வலிமை வேண்டும். சொல்லி கொடுக்கிறவனுக்கும் மன வலிமை வேணும், அதை கத்துக்கிறவனுக்கும் மன வலிமை வேண்டும். காரணம், சொல்லி கொடுப்பவன் எந்த இடத்திலும் நிலை பிறழாமல் சொல்லி கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ளுகிறவன் கற்றபடி அதை நடப்பதற்கு பழக வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வழிகாட்டுபவர்கள் முதலில் வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளைக்கு இல்ல, என் பொண்ணுக்கு, எனக்கு 2 பொண்ணுங்க, பொய் சொல்லாதமா நல்லபடியா இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும் சொல்லிடுறோம். ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த குணம் எப்படி படியும், தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்பாங்க. அப்ப நானும் படி நடந்தால் தானே அந்த குழந்தைக்கு அந்த குணம் வரும். அப்ப மன வலிமை வருவதற்கு முதலிலே நாம் திருடாதே என்று சொல்லி கொடுக்க வேண்டும், பொய் சொல்லாதே என்று சொல்லி கொடுக்க வேண்டும், தப்பு செய்பவர்களை கண்டால் எதிர்த்து நிற்க பழகு என்று குழந்தையிலேயே சொல்லி கொடுக்க வேண்டும். பாரதி சொன்னான், என்ன தெரியுமா சொன்னான், மன வலிமைக்கு சொன்னான், தப்பு பண்றவனை பார்த்தா குழந்தையே நீ பயப்படாதே, பயப்படாதே, எட்டி ஓத, அவன் மூஞ்சில காரி துப்பு. நான் சொல்லல, பாரதி சொல்லுகிறான்.
பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. ஒரு குழந்தைக்கு மன வலிமையை கற்றுத் தருகிறான் பாரதி. மன வலிமை இல்லாததுனால தாங்க நாட்டில் பல குளறுபடி. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமூகம் கெட்டு போச்சுன்னு சொல்றோம். வீட்டை விட்டு வெளியில வந்தா எல்லாரும் புலம்புற ஒரு வார்த்தை, சே என்ன சார் சொசைட்டி, எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்த மாதிரியா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்தா நம்ம என்ன செய்யறோம். பல வீடுகள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா சொல்றேன்னு தவறா நினைக்காதீங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, கணவனும் போறான் மனைவியும் போறா. கணவன் போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது கால் லிஸ்ட டெலீட் பண்ணிட்டு வரான், மனைவி போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது மெசேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரீங்க. ஏன் அப்படி? மன வலிமை இல்லையே. நாம் தவறு செய்யவில்லை என்றால் நாம் எதற்காக அவற்றை டெலீட் பண்ணோம்? நமக்கு மன வலிமை வேண்டாமா? அப்ப தவறு செய்கிறோம் என்றால் செய்யாமல் பார்த்து கொள்வதுதான் நல்லது. செஞ்சிட்டோமா? அக்செப்ட் யுவர் ஃபால்ட் வித் போல்ட்னஸ். நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய மன வலிமை நமக்கு வேண்டும். அப்படி இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஒருத்தரையும் தப்பு செஞ்சுட்டு நான் மன வலிமையோட ஒத்துக்கிறேன்னு போகாதீங்க. அதை நான் சொல்லல. தெரியாமல் இழைப்பதுதான் தவறு, தெரிந்தே செய்வது தவறு அல்ல. புரியுதா? அப்ப பாரதி என்ன கேட்டான், ஒவ்வொருவரும் என்ன கேட்டார்கள், மகான்கள் என்ன கேட்டார்கள், பெரிய புராணத்தை எடுத்துங்க. இது நடக்கக்கூடிய இடம் வடபழனி ஆண்டவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தகப்பன் சாமியாக வீற்றிருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய தந்தை யார்? சிவலிங்கம், சிவன். சிவன் சோதிக்காத சோதிப்பா, காட்டாத திருவிளையாடலா? 63 நாயன்மார்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பெரிய சோதனைகள் வந்தது. கண்ணப்ப நாயனார் கதை உங்களுக்கு தெரியும், கண்ணை இடந்து சிவனுக்கு அப்பியவர். ரொம்ப அழகான ஒரு கதை, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கண்ணப்ப நாயனார் என்பவர் ஒரு வேடர் குலத்தை சார்ந்தவர், ஒரு வேட்டுவன். தினம் தினம் போய் இறைச்சியை காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் அடித்து அந்த இறைச்சியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு படைப்பவர். அவருக்கு வந்து சாஸ்திரம் தெரியாதுங்க, சாஸ்திரம் தேவையில்லை. அதனால்தான் சொல்லியிருக்கு, மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனம் ஒழுங்கா இருந்தா போதும். நீ கோயிலுக்குள்ள போய் நின்னுட்டு ஐயோ என் ஃப்ரெண்டு இப்ப அங்க என்ன பண்ணிட்டு இருப்பானோ நினைக்க கூடாது. வெளியில இருக்க ஃப்ரெண்டு உன்ன நினைப்பான், ஐயோ நம்ம ஃப்ரெண்டோட கோயிலுக்கு போல, அவன் இத்த நேரம் சன்னதியில நிப்பான். அப்ப புண்ணியம் யாருக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அதை போல கண்ணப்ப நாயனாருடைய பேர் என்ன தெரியுமா? 63 நாயன்மார்கள் சைவத்திலே இருந்தார்கள், 12 ஆழ்வார்கள் வைணவத்திற்கென்று இருந்தார்கள். வைணவத்திலே இருந்த ஆழ்வார்களிலே 12 பேர்ல ஒருத்தர் தாங்க பெண்மணி, ஆண்டாள் நாச்சியார் என்ற ஒரே ஒரு பெண்மணி இருந்தார். இந்த 63 நாயன்மார்கள்ல 3 பெண்மணிகள் இருந்தார்கள். இப்ப 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார், அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? ஒரிஜினல் நேம் வந்து திண்ணப்பர். அவர் என்ன செய்யறாரு, தினம் வந்து அந்த காலத்தி மலையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு தன்னுடைய பொன்முகலின் ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. அந்த நதியில ஓடுகிற தண்ணீர், அப்புறம் அவர் அடிக்கின்ற இறைச்சி, அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த கொன்றை பூக்களை எடுத்து கொண்டையிலே சொருகி கொள்ளுவார். இறைவனுக்கு பூ போட வேண்டும், அதற்கு முன்னால் அவரை அபிஷேகம் செய்ய வேண்டும். அவருக்கு நாம் நீராட்டு விழா செய்து பூவை போட்டு அவருக்கு நைவேத்தியம் கொடுக்க வேண்டும், பிரசாதம். இதை பார்க்கிறார் கண்ணப்ப நாயனார் திண்ணப்பர். அவர் உடனே என்ன செய்கிறார், தினம் தினம் அவர் வந்து காலையில போய் இறைச்சியை வேட்டையாடி அங்க ஓடி வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேல வாயில் இருக்கக்கூடிய நீரை சிவலிங்கத்து மேல துப்புவார். அதுதான் அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம். சரியா? அடுத்தபடியா கொண்டையில வச்சிருக்க பூவை எடுத்து சிவலிங்கத்தின் மேல வைப்பார். தான் வேட்டையாடி கொண்டு வந்த இறைச்சியை இறைவனுக்கு படைப்பார். இறைவன் இதற்கு ஒன்றுமே சொல்லவில்லை. தினம் தினம் காலையில ஒரு அந்தனர் வந்து சிவபெருமானுக்கு வழிபட்டுட்டு போவார். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் திண்ணப்ப நாயனார் தினம் திண்ணப்பர் வருவார். திண்ணப்பர் செஞ்சுட்டு போனா அடுத்த நாள் காலையில சிவகோசரியார்னு பேரு அந்த அந்தனர். திருப்பி அடுத்த நாள் காலையில வருகிறார். என்னடா இது, ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் நேற்று அன்னத்தை வைத்து விட்டு போனோம், இறைவனுக்கு பூமாலையை சாற்றி விட்டு போனோம், ஆனால் இங்கே இறைச்சி கிடக்கிறதே என்று மனதிற்குள் வருத்தப்பட்டு அவர் தினம் தினம் பார்க்கிறார்.
அவருடைய கனவிலே சிவபெருமான் தோன்றுகிறார். தோன்றி அடுத்த நாள் காலையிலே நீ போய் நின்று ஒளிந்து நின்று பார், அங்கே ஒருவன் என்னை தேடி வருவான், அவனை நீ மறைவாக நின்று பார் சொல்லிட்டாரு சிவபெருமான். போய் நிக்கிறார் சிவகோசரியார் ஒரு ஓரமா. அங்கேருந்து வழக்கம் போல நம்ம திண்ணப்பர் வராரு, அந்த முடியில ஒரு பூ, வாயில பொன்முகல் யாற்று நீர், கையிலே அடித்த இறைச்சி எடுத்துட்டு வராரு. அவனுடைய அன்பை நீ இன்றைக்கு பார்ப்பாய் என்று சொல்லுகிறார் சிவபெருமான். போறாரு, போய் வழக்கம் போல வாயில இருக்க தண்ணீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டையில் இருக்கும் பூவை எடுத்து வைத்து இறைச்சியை நிவேதனம் செய்துவிட்டு திரும்பலாம் என்று நினைத்த பொழுது சிவபெருமானுடைய வலது கண்ணில் இருந்து ரத்தம் வடிகிறது. முதல்ல வடிந்தது வலது கண், வலது கண்ணில் இருந்து ரத்தம் வடிகிறது. பார்த்து பதறி போகிறார் திண்ணப்பர். ஐயோ, இறைவன் கண்ணில் இருந்து ரத்தம்! அவருக்கு வந்து இறைவனா குழந்தையா பெரியவரா தெரியாது, ஒரு உயிருக்கு ஆபத்து அவ்வளவுதான். உடனே என்ன பண்றாரு, இறைவன் கண்ணில் இருந்து ரத்தம் வருகிறது, கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க, தகால்னு வேட்டுவன் தானே முதுகுல இருக்க அம்பு எடுக்கிறாரு, கண்ணை இப்படி பேத்து இறைவனுடைய கண்ணிலே அப்புகிறார். தன்னுடைய வலக்கண்ணை எடுத்து சிவபெருமானுடைய வலக்கண்ணிலே அப்புகிறார். சிவபெருமானுக்கு தான் சோதனை பண்றதுல ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்ல, எப்பவுமே அடியார்களை சோதித்து பார்ப்பதுல அவர் ரொம்ப பெரிய வழக்காடி. அவர் என்ன பண்றார், உடனே தன்னுடைய இடது கண்ணில இருந்தும் மறுபடியும் குருதியை கொட்ட வைக்கிறார், ரத்தம் கொட்டுது. இப்ப பாக்குறாரு திண்ணப்ப நாயனார், அடடா நம்முடைய ஒரு கண்ணை எடுத்து இடந்து அப்பி விட்டோம், இன்னொரு கண்ணும் இருக்கிறது, அவருக்கு ஒண்ணும் கவலையே இல்லை. இப்படி அம்ப எடுத்து இப்படி குத்த போறாரு, அதுக்கு முன்னால யோசிக்கிறாரு, ஏற்கனவே தனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, இன்னொரு கண்ணையும் எடுத்துட்டா இறைவனுடைய இடது கண்ணை நம்ம எங்க தேடுறது என்று சொல்லி தன்னுடைய கால் கட்டை விரலை எடுத்து ரத்தம் வழியுது இல்லையா இறைவனுடைய இடது கண், அந்த இடத்துல பொருத்திக்கிறார். பொருத்திட்டு கண்ணை போய் அப்படி பேக்கறதுக்கு முற்படுகிறார். அப்ப நில்லு கண்ணப்ப அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு சிவபெருமான், நில்லு கண்ணப்பன்னு சொல்றார். இது கூட நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன், அப்பதான் சிவகோசரியார் பாக்குறார், எப்பேற்பட்ட அன்பு, எப்பேற்பட்ட அன்பு! ஒருத்தருக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கூட மன வலிமை வேண்டும். ஆனா முதல்ல வழிந்தது வலது கண், வலது கண்ல ரத்தம் வந்த பொழுது இவர் தன்னை கண்ணை பிடுங்கி எடுத்து அங்கே பொறுத்துகிறார். அமைதியாக இருக்கிறான் சிவபெருமான். இடது கண்ணில் இருந்து வழிந்த பொழுது கண்ணை பெயர்க்க முற்படும் பொழுது அங்கே மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பவள் அன்னை உமையம்மை. பெண் அல்லவா, சிவன் இடபாகத்தை பெண்ணுக்குத்தானே கொடுத்தான், பார்வதிக்கு. அந்த இடது கண்ணை பார்த்தவுடன் தாய்க்கு பொறுக்கவில்லை, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவனுக்கு உடனே நிறுத்த சொல்லுங்கள் என்று தாய் மனம் சொல்லி நில்லு கண்ணப்ப என்ற ஒரு பெரிய பட்ட பெயரை அவனுக்கு கொடுக்கிறார் சிவபெருமான். யோசித்து பாருங்கள், இப்படித்தான் திண்ணப்பன் என்பவர் கண்ணப்ப நாயனாராக மாறுகிறார். அதை பார்த்து விட்டு சிவகோசரியார் வெட்கி தலை குனிகிறார். அதனால்தான் பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுவார், சிவபெருமானை பார்க்க வந்த கண்ணப்ப நாயனாருக்கு மன வலிமை இருந்தது. எதற்கு? ஒருவருக்கு துன்பம் என்று சொன்னால் அந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய பொருள் அல்லது உறுப்பு அல்லது ஏதோ ஒன்று தன்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை கொடுக்கக்கூடிய மன வலிமை கண்ணப்ப நாயனாருக்கு இருந்தது, இருந்தது இல்லையா? அப்ப எடுத்து கொடுத்தார் இல்லையா? பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுகிறார், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய அன்பெல்லாம் நம்மை அறியும் அன்பென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும். அவன் எப்படி தெரியுமா இருக்கான், அவனுக்கு எல்லாமே என்னை அறிய வேண்டும் என்ற அறிவு, எனக்காக வாழ வேண்டும் என்ற அன்பு. இப்படிப்பட்ட அன்போடு வாழக்கூடிய ஒரு மன வலிமை கொண்ட ஒரு திண்ணப்ப நாயனார் அவர் கண்ணப்பராக மாறுகிறார். அதே இதுலதான் உங்களுக்கு தெரியும் காரைக்கால் அம்மையார் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. எங்க பொம்பளைங்க வாழ்க்கையில எதை துறக்க கூடாதுன்னு நினைப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம், பெண்களுக்கு எது 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 ரொம்ப முக்கியம்? வீட்டுல கூட ஆண்கள் பல நேரத்துல திட்டுவீங்க, வெளியில எங்கேயாவது கிளம்புன்னு சொல்லிட்டு இன்னுமா கிளம்பல அப்படின்னு உள்ளேயும் வெளியிலையும் 100 நடை நடப்பீங்க. பெண்கள் இயற்கையிலேயே இழக்க விரும்பாதது இளமையும் அழகும். ஆனால் அந்த இளமையையும் அழகையும் துறந்து ஒரு பெண் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து பேய் உருவம் கொண்டு சிவபெருமானை நோக்கி திருவாலங்காட்டை நோக்கி பயணப்படுகிறாள். ஏன் தெரியுமா? காரைக்கால் அம்மையாருடைய கதை உங்களுக்கு தெரியும்,
நம்ம காரைக்கால இன்றைக்கும் கூட மாங்கனி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தன்னுடைய அழகையும் இளமையும் துறக்க துணிந்த அந்த பெண்மணி ஏன் தெரியுமா துணிந்தாங்க? பாரதியார் சொல்லுவான், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதிதான் மன வலிமை. எப்படிப்பட்ட வலிமை தெரியுமா? எதனால வரும் தெரியுமா? மனதில் உறுதி எப்பொழுது வரும்? வாக்கு இனிமையாக இருந்தால் வரும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். அடுத்த அடி சொல்லுகிறான், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 என்று உரைக்கிறான் பாரதி. உண்மை நிற்க வேண்டும் என்று சொன்னால், பெண் விடுதலை வேண்டும் என்று சொன்னால், மண் பயனுற வேண்டும் என்று சொன்னால், எல்லோருக்கும் தேவை மனதில் உறுதி வேண்டும். ஏன் தெரியுமா? மனதில் உறுதி பாரதி தனக்காக கேட்கல, தான் வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை. எதற்காக கேட்டான் தெரியுமா? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, இந்த மாநிலத்தை நான் பயன்பட வாழ வைக்க வேண்டும் என்று கேட்கிறான் பாரதி. இப்ப காரைக்கால் அம்மையாருக்கு வாங்க, மனதில் உறுதியோடு இருந்தார். கணவன் என்ன பண்ணான், அவங்களை டெஸ்ட் பண்றான். ஒரு மாங்கனியை கொடுத்து அனுப்பிச்சு கடையில இருந்து, அந்த மாங்கனிய சாப்பாட்டுக்கு வரான். வரும் பொழுது இந்த அம்மையார் மாங்கனியை, ஏற்கனவே ஒரு சிவனடியார் வந்துட்டாரு வீட்டுல சமையல் ஆகல, அந்த நேரத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி, அதே நேரம் சிவனடியார் என்ன கேக்குறாரு, மாங்கனியை கொடு, சிவபெருமானுக்கு தான் இந்த டெஸ்ட் பண்றதுல ரொம்ப விருப்பம் அதிகமாச்சே. அம்மையார் உள்ளே இருந்து எடுத்துட்டு வந்து போட்டாங்க, வந்தது ஒரே ஒரு மாங்கனி. இப்ப கணவன் கடையில இருந்து சாப்பிட வந்தாச்சு, உட்கார்ந்துட்டாரு. நான் பழம் கொடுத்து அமிச்சேனேமா, எப்பவுமே இந்த பழத்துல தாங்க பிரச்சனை. பிள்ளையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் மாங்கனியினாலதான் பிரச்சனை வந்தது. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வந்துட்டு இருக்கு. அப்ப மாங்கனி எங்க, பழம் எங்க கேக்குறாரு. உடனே அந்த அம்மையார் யோசிக்கிறார்கள், என்ன செய்வது தெரியவில்லை. போய் சொல்லல, உள்ள போய் நேர, இறைவா அடியவர் உருவில் நீ வந்தாய், உனக்கு நான் கொடுத்த, இப்ப என் கணவர் கேட்கிறார் எனக்கு பழத்தை கொடு. கேக்குறாங்க எனக்கு பழத்தை கொடு. பழத்தை வாங்கியாச்சு. அந்த அம்மா பழத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவருக்கு ஏற்கனவே தெரியும், இன்னொரு பழத்தை எடுத்துட்டு வான்றாரு. இன்னொரு பழத்துக்கு அந்த அம்மா எங்க போவோம்? உள்ள போய் கேக்குறதுக்கு முன்னாலேயே இந்த அம்மாவுடைய சக்தியை புரிந்து கொண்டு அவர் வீட்டை விட்டு சொல்லாமல் வெளியே போய் விடுகிறார். மனைவியினுடைய சக்தியை புரிந்து கொண்டு இறைவனிடம் இவளுக்கு இருக்கக்கூடிய பக்தியின் மூலமாக இவள் மாங்கனியை கேட்டு பெற்றிருக்கிறாள் என்பது தெரிந்தவுடன், இவள் சாதாரண பெண் அல்ல, இவளோடு வாழ்வதற்கு நமக்கு வலிமை கிடையாது. அவர் கிளம்பி போயிட்டாரு, ஆனால் கணவன் போன பின்னால் தனக்கு வாழ்வில்லையே என்று சொல்லி மன வலிமையோடு இளமையையும் அழகையும் துறந்து பேய் உரு கொடு என்று கேட்கிறாங்க அம்மையார். அம்மையார் கேட்டது, எனக்கு பேய் வடிவத்தை கொடு. காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் வேண்டி பேய் உருவை பெற்று தலையால் நடந்து ஆலங்காட்டிற்கு செல்கிறார்கள். திருவாலங்காட்டிற்கு சென்று அங்க போய் இறைவனுடைய பாதத்திலே நின்று வேண்டுகிறார். என்ன தெரியுமா கேட்கிறாங்க, பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உன்னை மறவாமை வேண்டும், இறைவனை என்றைக்கும் மறவாமை வேண்டும் என்று கேட்ட காரைக்கால் அம்மையாருக்கும் ஒரு முக்தி கிடைத்தது. ஆனால் அவருக்கு இருந்தது என்ன? அடிப்படையில் மன வலிமை. எண்ணி பாருங்கள் அன்பர்களே, மன வலிமை எப்படி வேணும்? இன்றைய காலகட்டத்துல நம்ம என்ன பாக்குறோம், என்னுடைய பாட்டன் தாத்தா, என்னுடைய தாத்தா பாட்டி காலத்துல, என்னுடைய அப்பா அம்மா காலத்துல குடும்ப நல நீதிமன்றங்கள் கிடையாதுங்க, மனநல மருத்துவமனைகள் கிடையாது, முதியோர் இல்லங்கள் கிடையாது, குழந்தை காப்பகங்கள் கிடையாது, சரியா? எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள், எல்லோரும் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாம் இன்றைக்கு வாழ்வது போல் நடித்து கொண்டிருக்கிறோம். வாழ்வது போல் ஒரு பாவனை காட்டும் நெஞ்சமே என்று சொன்னார் அல்லவா கவியரசு கண்ணதாசன் அவர்கள். வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிழைத்துக் கொண்டிருக்கிறோம், வாழவில்லை. பிழைப்பு வேறு, வாழ்க்கை வேறு. பிழைப்பது என்பது தவறிழைப்பது, வாழ்க்கை என்பது வாழ்வது, உண்மையோடு வாழ்வது, மன வலிமையோடு வாழ்வது, அன்போடு வாழ்வது, அருளோடு வாழ்வது, அடுத்தவர்களை அரவணைத்து வாழ்வது. வாழ்கிறோமா? என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரு, ஒரு குழந்தைய பார்த்து சொன்னாரு, திருடாதே படத்துல வர்ற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருடாதே பாப்பா திருடாதே. ஏன் தெரியுமா? வறுமை தாங்க. நானா கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு ஔவையார். பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்துதாங்க படிச்சேன், சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை. வடபழனி ஆண்டவர் சன்னதியில இதை சொல்லுவதற்கு எனக்கு வெட்கமில்லை, காரணம் உண்மையை மறைக்காமல் வாழ் என்று என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாள். இந்த மேடை பேச்சை எனக்கு கற்றுக் கொடுத்தவள் என் தாய். எங்க இருந்தாலும் அவ நின்னு பாத்துட்டு இருப்பா என்னோட பொண்ணு பேசுறான்னு. அப்ப திருடாதே படத்துல சொல்றாரு, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை கண்டு பயந்து விடாதே. ஏன்னா பல பேருக்கு வறுமை அச்சமூட்டும், சமூக விரோத செயல்கள் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் எப்படி உருவாராங்க, வறுமையை தாங்க முடியாது, உண்மையை பேச முடியாது, வல்லமையை தாங்க முடியாது. உண்மையை பேசுபவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் சொன்னா உண்மை என்பது மிகவும் கனமானது, அதனால் தான் அதை சுமப்பவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். எமர்சன் அறிஞர் சொல்லுகிறார், பட்டுக்கோட்டையார் சொல்றார், திருடாதே பாப்பா திருடாதே. இந்த மாதிரி குழந்தை சொல்றாரு, ஏன் தெரியுமா? வறுமையை கண்டு பயந்து விடாதே. அடுத்த அடி சொல்லுகிறார், வாழ்வதற்கு வழி திறமை இருக்கு மறந்து விடாதே. திறமைய வச்சு பொழடா, ஏண்டா அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்கிற, அடுத்தவனுக்கு ஏண்டா போட்டு கொடுத்து பொழைக்கிற, இதெல்லாம் ஒரு பொழைப்பா, நாயும் பிழைக்கும். இந்த பிழைப்பு தான் பாரதி, இது பிழைப்பு. வாழ்க்கையை வாழுங்கள், வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ வேண்டும், அதுக்குதான் வழி சொன்னார் பாரதியார். எப்படி தெரியுமா வாழணும்? எங்க போருக்கு போனா, கார்கில் யுத்தம், உத்தரகண்ட்ல வெள்ளம் வந்தது, கேரளால வெள்ளம் வந்தது, நம் தமிழகத்தில் வெள்ளம் வந்தது 2015ல், தமிழகத்தில் வெள்ளம் வந்தது, கரண்ட் போச்சுங்க, மின்வெட்டு நடந்தது. ஆனா அப்பதாங்க ஒரு குடும்பத்திலேயே எத்தனை பேர் இருந்தோம் அப்படின்னு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம், ஒன்னா உட்கார்ந்து இல்லாமையை பகிர்ந்து கொண்டோம், ஒன்றாக உட்கார்ந்து துன்பத்தை பகிர்ந்து கொண்டோம். அப்ப நம்முடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட ஒரு தொடர் சோகம் நமக்கு தேவைப்படுகிறது. எழுதினா ஒரு கவிஞன் அந்த 2015 வெள்ளத்திலே, எல்லோருக்கும் மழை பெய்தது, வெள்ளம் கரை புரண்டு ஓடியது, காக்கும் கரங்களாக பல கரங்கள் நீண்டன, எரியும் மெழுகுவர்த்திகள் வீட்டில் எரிந்தன. முடிவில் நாங்கள் ஒன்றை தெரிந்து கொண்டோம், இங்கே எல்லோருக்கும் நடந்தது என்ன தெரியுமா? இது மனித உயிர் பிழைப்பு அல்ல, மனிதநேய இழை எல்லோர் மனதிலும் ஓடியது என்று எழுதினான். அந்த மனிதநேயம் எப்படி வந்தது? மன வலிமையோடு வந்தது. மன வலிமை எதற்கு வேண்டும்? இன்னைக்கு என்னங்க, குழந்தைகள் காப்பகங்களில் குழந்தைகள், முதியோர் இல்லங்களில், எனக்கு தெரிஞ்சு நான் முதியோர் இல்லத்தோடலாம் நிறைய தொடர்புடையவளா இருக்கேங்க, என்ஜிஓவா பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு தாய், அவங்க அம்மா வந்து ஒரு ரிட்டையர்டு ரயில்வே சூப்பரண்டோட ஒய்ஃபு, அந்த அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்துல விடுறாரு ஒருத்தர் மகன், எங்க டெல்லியிலேருந்து கொண்டு சென்னையில விடுறாருங்க, டெல்லியிலேருந்து கொண்டு சென்னையில. நான் சொல்றேன், துணிவாவே சொல்றேன், அன்னை இல்லம்னு அந்த முதியோர் இல்லத்தோட பேர். அதனால்தான் ஒருத்தன் எழுதினான், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், வீட்டின் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். அப்படிதான் இருக்கிறது. டெல்லியிலேருந்து கொண்டு வந்து விடுகிறான், அந்த அம்மா கிட்ட வாமா போலாம் வாமா போலாம் கூட்டு வந்து, எங்க போறோம்னு சொல்லல, யாரை பார்க்க போறோம்னு சொல்லல, முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து விட்டுட்டு அந்த அம்மா கிட்ட அட்ரஸ், டெல்லி அட்ரஸ் போன் நம்பரை கொடுத்துட்டு, தப்பி தவறி கூட எங்க அம்மா கிட்ட இதை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இந்த மாதிரி உன்னை உன்னுடைய சிறு வயதுல உன்னுடைய தாய் நினைத்திருந்தால் நீ இந்த அளவுக்கு வந்து உன் அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்தை விடுவியா? யோசித்தோமா? யாராவது யோசிச்சோமா? மனிதர்களை யோசித்து பாருங்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய மெசேஜை நீங்க எடுத்துட்டு போனோம். சிறு வயதிலே யோசிச்சு பாருங்க, கடைக்கு போறீங்க, இப்பெல்லாம் பிளாஸ்டிக் பேன் பண்ணியாச்சு, ஒரு பையில காய்கறி வாங்குறீங்க 5 கிலோ காய்கறி இல்ல ஒரு 5 கிலோ அரிசி கையில தூக்கிட்டு வரோம், இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும், இல்ல ஒரு 500 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், போறோம் காய வாங்கிட்டு வரோம் இல்ல அரிசி தூக்கிட்டு வரோம், இப்படி தூக்குறோம் 5 கிலோ வெயிட்டு, வீடு வர்றதுக்குள்ள 1000 தரை இந்த கைக்கும் இந்த கைக்கும் மாறி 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 தூக்குறோம்ல, இந்த கை தூக்க முடியல,
கை அறுக்கிற மாதிரி இருக்கு. இந்த கைக்கு மாத்திரம், இந்த கை தூக்க முடியல, மறுபடியும் இந்த கைக்கு மாத்திரம். கொஞ்ச நேரம் இப்படி இடுப்புல வச்சுக்கிறோமான்னு நினைக்கிறோம், நினைக்கிறோமா? ஒரு 5 கிலோ வெயிட்டையே ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து தூக்கிட்டு வர முடியல. 15 கிலோ வெயிட்ட 10 மாதம் வயிற்றில் சுமந்து உங்களை வெளியில முழு உருவமாக கொண்டு வரக்கூடிய ஒரு தாய்க்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எண்ணி பாருங்கள். மன வலிமை என்பது உங்க தாயை முதியோர் இல்லத்துல விடுறதுக்கு வரக்கூடாது. வீட்டில் மனைவி எதிர்த்தாலும் என் தாய் இங்குதான் இருப்பாள், என் தந்தை இங்குதான் இருப்பாள் என்று சொல்லக்கூடிய மன வலிமை உங்களுக்கு வரணும். என்னை பெற்றவர்கள் அதே வலிமை பெண்ணை பெற்றவர்களுக்கும் உண்டு. பிள்ளையை பெற்றவர்களும் அதை யோசிக்கணும். வெறும் ஏதோ பிள்ளையை பெற்றதுனால நீங்க தான் ஒசத்தி, பெண்ணை பெற்றதுனால என்னைக்கும் அவர்கள் எப்படி சலாம் போடணும் கிடையாது. பெண்ணை பெற்றவளும் நிர்கதியாக நின்றால் அவளையும் ஒரு மனிதாபிமானத்தோடு மனுஷியா பார்க்க பழகுங்க. ஒரு தாயை தந்தையை என்னுடைய தாய், அவருடைய தாய், எல்லோருக்கும் தாய் என்று பார்க்கக்கூடிய மன வலிமை வேண்டும். குழந்தைக்கு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்ற மன வலிமை. வளர்ந்தவர்களுக்கு இந்த மன வலிமை. இளைஞர்களுக்கு என்ன மன வலிமை வேணும்? எதையும் தாங்கக்கூடிய மன வலிமை. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க காலத்துல எல்லாம் முதியோர் இல்லம் கிடையாது. எங்க காலம்னாக்கா நான் ரொம்ப பெரிய வயசான பாட்டி நினைச்சுக்காதீங்க. என்னுடைய தாய் தந்தை காலத்துல முதியோர் இல்லங்கள் கிடையாது, குழந்தை காப்பகங்கள் கிடையாது. எடுத்த உடனே கொண்ட கணவனின் குரட்டை ஒலிக்க விவாகரத்து போடுற அளவுக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் கிடையாது. There were no family courts. குடும்ப வன்முறை சட்டம் கிடையாது. குடும்ப வன்முறையை செய்வது ஆண்கள், அவர்களை செய்ய தூண்டுபவர்கள் பெண்கள், ஆட்படுபவர்கள் பெண்கள். இதுக்குதான் பாரதி எழுதினான், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் எழுதினான். அப்படி அல்ல, மாதர் தம்மையே இழிவு செய்யும் மடமையை நாம் முதலில் கொளுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த உலகம் மாறும். குடும்ப நல நீதிமன்றங்கள், இளைஞர்களுக்கு மனநல மருத்துவமனைகள். எத்தனை பேர் துன்பத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இளைஞர்கள் தூக்கிட்டு செத்து போகிறார்கள், விஷம் குடிக்கிறார்கள். இல்லை என்றால் தான் காதலித்த பெண் தனக்கு கிடைக்கலையா, ஆசிட மூஞ்சில உடல் ஒன்னா அவளுக்கு துன்பம், இல்லை என்றால் என்னை நானே வதைத்துக் கொள்ளுவேன். ரெண்டுமே வேண்டாமே. அந்த காலத்துல எவ்வளவு அழகா சொன்னான், எவ்வளவு அழகா சொன்னான், நான் காதலித்த பெண் தான், என் மனதிலே இருந்த பெண் தான், அவள் தன்னுடைய கணவனை என்னிடம் மருத்துவத்திற்காக கொண்டு வந்திருக்கிறாள். நெஞ்சில் ஓராலயம் பார்த்திருப்பீங்க. வருவாள் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாள், துணையுடன் வந்தாள், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாள், தூயவளே நீ வாழ்க என்று சொல்லி தான் காதலித்த பெண் இன்னொருவருக்கு மனைவியானவுடன் தெய்வமாக நினைத்து எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க என்று பாராட்டக்கூடிய மன வலிமை இருந்தது. இன்றைக்கு அந்த மன வலிமை இல்லை, ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. ஏன் பண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? பாரதி சொல்லுகிறார், எண்ணிய முடிதல் வேண்டும். எப்ப எண்ணியது முடியும்? நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லது நினைச்சாதான் நடக்கும். அதனால்தான் சொன்னா மன வலிமை என்பது என்ன? எண்ணிய எண்ணியாங்க எய்துபர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நினைத்தவாறு நாம் அடைவது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மன வலிமை. ஆண்டாள் நாச்சியார் சொன்னார் இல்லையா, இந்த உலகத்தில் மானுடனாக பிறந்த ஒருவனுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன், மானுடர்க்க நான் வாழ்கிறேன், மானுடரோடு நான் வாழ்கிறேன். அந்த வடபத்திர சாயி என்ற இறைவனை மட்டுமே நினைத்து, அவரை மட்டுமே நினைந்து நினைந்து உருகி 30 பாசுரங்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற காவியம் அனைத்தையும் நமக்கு கொடுத்தவள் ஆண்டாள் நாச்சியார். எண்ணி பாருங்கள், பெண்கள் தனித்து வாழ முடியாதா? அன்றைக்கே வாழ்ந்து காட்டியவள் ஆண்டாள் நாச்சியார். பக்த மீரா வடநாட்டுல எத்தனையோ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பெண்கள் வதைக்கப்படுகிறார்கள். வதைக்கப்பட்டால் வாய் மூடி சும்மா இருக்காதீங்க, அதுக்குன்னு தேவையில்லாம போய் ஒழுங்கா இருக்கிறவன் மேல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காதீங்க. நம்முடைய உரிமையை நம்முடைய கடமையை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். பெண்களுக்கு மன வலிமை வேண்டும். எதற்கு? உங்களுடைய வீட்டை போல உங்களுடைய புகுந்த வீட்டை நீங்கள் பார்ப்பதற்கு, உங்களுடைய கணவன்மாரை குழந்தைகளை பேணுவதற்கு. கணவனுக்கு என்ன கடமை?
மனைவியை என்றைக்கும் பாதுகாப்பாக நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும். எங்க குடும்ப வன்முறை சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏன் வந்தது? 2005 பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் இழைக்கப்பட்டன, அதனால்தான் வந்தது. ஆனால் ஆன்றோர்களே, சான்றோர்களே, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் அனைவரும் நினைத்தால் நிச்சயமாக ஒரு புதிய பாரதத்தை உருவாக்க முடியும். சக்தி கொடு அப்படின்னு கேட்டான் பாரதி. எதற்கு தெரியுமா சக்தி கொடுன்னு கேட்டான் பாரதி. நவராத்திரி பாடலே ஒன்று பாடி இருக்கிறான், உஜ்ஜயினி நித்திய கல்யாணி, ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. சரஸ்வதிக்கு பாடி இருக்கிறான், மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தாள் ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று ருஷ்ய புரட்சியை எழுதி இருக்கிறான். அப்பொழுது அப்ப புரட்சி செய்பவளும் பெண்தான், புரட்சிக்கு தேவையும் வலிமைதான், நல்லவற்றை அடைவதற்கு தேவையும் நமக்கு வலிமைதான். எங்க உத்தரகண்ட்ல நடந்தது வெள்ளம், அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட யாத்திரிகர்கள் எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த பொழுது பெருமாள்னு ஒருத்தர் மதுரையை சேர்ந்த ஒரு இளைஞர், இப்ப கூட கார்கில் யுத்தத்துல நிறைய பேர் இறந்து போகிறார்கள், இறந்ததற்காக வருத்தப்படுகிறார்கள். அந்த பெருமாளுடைய உடல் வருகிறது மதுரைக்கு, அவங்க வீட்டுக்கு வருது. பெருமாளோட தாயார் உட்கார்ந்திருக்காங்க, அழல, கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரல, ஆனா அவங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, அழவில்லை அந்த தாயார். ஊரே திரண்டு வந்து, அம்மா நீங்க மனசுல வச்சுக்காதுங்க, அழுங்க, அழுதுருங்க, கொட்டி தீத்துருங்க அப்படின்னு சொல்லுது. அந்த தாயார் சொல்லுகிறார், நான் எதற்காக அழ வேண்டும், நான் ஒரு வீர பிள்ளையை பெற்றிருக்கிறேன், வீர பிள்ளையை பெற்றிருக்கிறேன், இந்த உலகத்தை காப்பதற்காக அவன் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறான், எதற்காக நான் அழ வேண்டும், இன்னும் ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த தாயார் சொல்லுகிறார். எண்ணி பாருங்கள் பெற்றோரே, இதற்குதான் கண்ணதாசன் அன்னைக்கு எழுதினார், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காத்து சரித்திரம் தனிலே நிற்கின்றார் என்று சொல்லி, இந்த உலகத்தை காக்க வேண்டும், தேசத்தை காக்க வேண்டும், அதற்கு வலிமை வேண்டும், தோள் வலிமை இருந்தால் போதாது, ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்றான் பாரதி. வலிமை கொண்ட தோளினாய் வா 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 என்று இப்படிப்பட்ட இளைய பாரதத்தை பார்த்துத்தான் பாடினான். வலிமை வேண்டும், வலிமை பெற சக்தி வேண்டும், வலிமை பெற சக்தி கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வறுமையை கண்டு பயப்படக்கூடாது. சமீபத்துல ஒரு 2 முன்னால் என்னுடைய பெயர் கொண்ட ஒரு பெண், பம்பாயில பிரேமா என்று பெயர், ஆட்டோ ஓட்டுநரோட ஒரு பெண், ஆல் இண்டியால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சிஏல ஃபர்ஸ்ட் ரேங்க். எண்ணி பாருங்கள், வறுமையை நினைத்து அந்த பெண் கலங்கி இருந்தால், பயந்திருந்தால், நான் என்னையும் சேர்த்தே சொல்றேன், வறுமையை நினைத்து நான் ஒடுங்கி உட்கார்ந்திருந்தேன் என்று சொன்னால், வறுமையை நினைத்து அந்த பெண் கலங்கி இருந்தால் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க முடியுமா? ஆட்டோ ஓட்டுநருடைய மகள், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, ஆனால் எனக்குரிய நேரிய வழியிலே நான் என்னுடைய முன்னேற்றத்தை அமைத்துக் கொள்வதற்கு எனக்கு நிச்சயமாக உரிமை இருக்கிறது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை இந்த மண்ணிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மகாசக்திக்கு விண்ணப்பம் எடுக்கிறார் பாரதி. நவராத்திரி பெருவிழா நடக்கின்ற இந்த வேளையில் சரஸ்வதிக்கு விண்ணப்பம், அலைமகளாகிய லக்ஷ்மிக்கு விண்ணப்பம், மலைமகளாகிய பார்வதிக்கு விண்ணப்பம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் விண்ணப்பம் எடுக்கிறார். என்ன தெரியுமா, அலைமகளே நீ எனக்கு செல்வத்தை கொடு, மலைமகளே நீ எனக்கு வீர பராக்கிரமத்தை கொடு, கலைமகளே நீ எனக்கு கல்வியை கொடு. இந்த மூன்றும் இருந்தால், கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கையிலே ஒருவருக்கு எல்லா செல்வமும் தானாக வந்து அடையும் என்பதுதான் பாரதியினுடைய திருவாக்கு. அதனால் தான் சொல்றார், மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் கொண்டு நின்றேன், நிலவு செய்யும் முகமும் காண்பர் நினைவழிக்கும் விழியும், கலகலன்ற மொழியும் தெய்வ கலிதுலங்கு நகையும் இலகு செல்வ வடிவம் கண்டுன் இன்பம் வேண்டுகின்றேன் என்று பாரதி பாடுகின்றான். மன வலிமை என்பது வாழ்க்கையிலே நிச்சயமாக நம் அனைவருக்கும் வேண்டும். பொய் சொல்வதற்கு தேவையில்லை, இளம் பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாமல் இருக்க கற்றுக் கொடுங்கள். காரணம், நாம் விதைத்த விதையைத்தான் அறுவடை செய்ய முடியும். விதைத்தது ஒன்று முளைத்தது ஒன்றாக மாறாது. பொய் சொல்லி பிள்ளைய பழக்கினா அது பொய் தான் சொல்லும் நம்ம கிட்டையும். உண்மையே பேசுங்கள், நல்லதையே பேசுங்கள், அநீதியை கண்டு குரல் கொடுங்கள். வின்ஸ்டன் சர்ச்சில்,
நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரத்தை சொன்ன கொடுத்த பொழுது சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், மகாத்மா காந்தியடிகளை பார்த்து, மகாத்மா காந்தியடிகளே, நீங்கள் துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தால் நாங்கள் தோட்டாவை கொண்டு உங்களை துளைத்திருப்போம், நீங்கள் பீரங்கியை கொண்டு வந்திருந்தால் நாங்கள் அணுகுண்டை போட்டு உங்கள் தேசத்தை தகர்த்திருப்போம், ஆனால் நீங்கள் கையில் ஏந்தியதோ அகிம்சை என்ற ஒரு ஒப்பற்ற ஆயுதம், அந்த ஆயுதத்தை ஏந்தியதால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, மீண்டும் மீண்டும் நீங்கள் அகிம்சையை வைத்துக் கொண்டு போராடினீர்கள், உங்களுக்கு இந்தாருங்கள் சுதந்திரம் என்று கொடுத்து விட்டு போனார் என்று சொன்னால், அகிம்சையை கடைபிடிப்பதற்கும் இந்த மக்கள் அந்த காலத்திலே எப்படி இருந்தார்கள் தெரியுமா, பாமரராய் விலங்குகளாய் பான்மை கெட்டு திரிந்தார்கள், இம்மென்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசம் என்றிருந்த காலத்திலே எல்லோரை பார்த்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம், தெனாலி என்ற படத்துல கமலஹாசன் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவார், வேலை கண்டா பயம், சூளை கண்டா பயம், இந்த பொட்டிய கண்டா பயம், மைக்க கண்டா பயம், பயமே இல்லை, ஜெயமுண்டு பயமில்லை மனமே என்று சொன்ன பாரதியின் வாக்கிற்கிணங்க, பயமின்றி வாழ வேண்டும், பயமின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் மனதிலே துணிவு வேண்டும், மனதிலே துணிவு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் செம்மையாக இருக்க வேண்டும், சிந்தனை செம்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் நல்ல நெறியிலே இருக்க வேண்டும், எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் நாம் நல்லவற்றை பின்பற்றினால் மன வலிமை கண்டிப்பாக கிடைக்கும், அதனால்தான் அனுமனை எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று கேட்கிறார் பாரதியார், தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய், பாடி உனை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் தந்திடுவாய் குறைகளெல்லாம் தீர்ப்பாய் என்று சொன்ன அந்த பாரதி கேட்கிறான் தேசமுத்து மாறியிடம், துணி வெளுக்க மண்ணுண்டு, நம்ம மண்ணாங்கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் துணியை போட்டு மண்ணில் வெளுப்பாங்க, துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பர் உண்டு, இந்த தோலுக்கு வெண்மை வேணும்னா சாம்பலை பூசிப்போம், திருநீற்றை பூசுகிறோம், மணி வெளுக்க சாணை உண்டு, ஆனால் மனம் வெளுக்க வழி இல்லையே என்று கேட்டு பராசக்திக்கு விண்ணப்பம் விடுத்த ஒரு ஒப்பற்ற கவி பாரதி. அந்த பாரதியினுடைய வைர வரி சக்தி கொடு மகாசக்திக்கு விண்ணப்பம், அந்த சக்தி என்பது வலிமை, மன வலிமை என்பது திட்பம், அந்த திட்பம் வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பதை ஒரு முத்தாய்ப்பான கருத்தாக கூறி இந்த இனிமையான ஒரு நல்ல மாலை பொழுதிலே வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து சக்தி கொடு என்ற ஒரு அருமையான தலைப்பில், மன வலிமை பெற சக்தி கொடு என்ற ஒரு ஒப்பற்ற தலைப்பிலே பேசுவதற்கு எனக்கு மன வலிமையையும் வாக்குவன்மையையும் இங்கே இருந்து கேட்டவர்க்கு உடல் வலிமையையும் கொடுத்து மொத்த சக்தியை கொடுத்திருக்கிறார்கள், அந்த சக்தி கொடுத்த ஆண்டவனை இந்த நல்ல நேரத்தில் நல்ல விதமாக வேண்டி நம் வாழ்க்கை அனைவருடைய வாழ்க்கையிலுமே தென்றல் வீசட்டும், குழந்தைகளை பராமரியுங்கள், பெண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் முதியோர்கள் என்பவர்கள் வழுக்குகின்ற நிலத்திலே நமக்கு தூண்டுகோல் ஊன்றுகோல் மாதிரி அவர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நம்மிடையே இனிவரும் காலத்திலாவது குழந்தை காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லை, குடும்ப நல நீதிமன்றங்கள் தேவையில்லை, இளைஞர்களுக்கு மனநல மருத்துவமனைகள் அவசியமில்லை, காரணம் மன வலிமையை எல்லோருக்கும் பாரபட்சமின்றி வயது வித்தியாசமின்றி கற்றுக் கொடுங்கள், அது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் உண்மையான சக்தி கொடுக்கும் என்று கூறி நல்ல சக்தி கொடுத்து நல்ல சக்தியுடன் என்னை பேச வைத்து சக்தியுடன் உங்களை அமர வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி என்னுடைய நெஞ்சத்தின் அருவிதனை நேரத்தின் அருமை கருதி நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.